லெவன்த்து நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் ஒன்றில் இருக்க பதினொன்றாவது லெசனுடைய புக் பை குவஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பதினொன்றாவது லெசனுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால சோழரும் பாண்டியரும். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கேள்வி, டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீவிஜயா அரசு வரை விரிவடைந்தன அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீவிஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது அப்படின்னா காவிரி. டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறதுன்னா காவிரி. மூணாவது கேள்வி, முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தனர் அப்படின்னா இரண்டு. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள்னா இரண்டு. அடுத்தது நாலாவது கேள்வி, டேஸ் ஒரு கலத்துக்கு சமமாகும் அப்படின்னா 28 கிலோகிராம். டேஸ் ஒரு கலத்துக்கு சமம் அப்படின்னா 28 கிலோகிராம். அடுத்தது அஞ்சாவது கேள்வி, கெடா டேஸில் உள்ளது அப்படின்னா மலேசியா. கெடா டேஸில் உள்ளது அப்படின்னா மலேசியா. அடுத்தது ஆறாவது கேள்வி, முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னா மாநகரம். முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டதுன்னா மாநகரம். அடுத்தது ஏழாவது கேள்வி, பொறுத்துக படை முகாம் வந்து பார்த்தீங்கன்னா படை வீடு, படை முகாம் படை வீடு. புறக்காவல் படைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்படைகள், புறக்காவல் படைகள் நிலைப்படைகள். தலைவர் வந்து படை முதலி, தலைவர் படை முதலி. படை தளபதி வந்து தண்டநாயகம், படை தளபதி தண்டநாயகம். படை முகாம் வந்து பார்த்தீங்கன்னா படை வீடு, புறக்காவல் படைகள் நிலைப்படை, தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா படை முதலி, படை தளபதி வந்து தண்டநாயகம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ 1, 3, 4, 2 தான் ஆன்சர். அடுத்தது எட்டாவது கேள்வி, டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னா வட இந்தியா. டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னா வட இந்தியா. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும்னா கொற்கை. டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரமாகும் அப்படின்னா கொற்கை. அடுத்தது பத்தாவது கேள்வி, பொது ஆண்டு 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றதுனா கிராம நிர்வாகம். பொது ஆண்டு 800 சார்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றதுனா கிராமம். அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, வறட்சியான பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள் அப்படின்னா ஏரிகள். வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள்னா ஏரிகள். அடுத்தது கலை சொற்கள், ஏறத்தாழ அப்படின்னா சர்க்கா. ஏறத்தாழ சர்க்கா. முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாயின்மெண்ட். முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு வந்து அனாயின்மெண்ட். ஓரினத்தன்மை அப்படின்னா ஹோமோஜினிட். ஓரினத்தன்மைனா ஹோமோஜினிட். சூறையாடு அப்படின்னா ரான்சாக். சூறையாடு ரான்சாக். மேலாதிக்கம் அப்படின்னா எகிமோன். மேலாதிக்கம்னா எகிமோன். அவைதீகன்னா எட்டரோடோ. அவைதீக எட்டரோடோ. சேதப்படுத்து அப்படின்னா ரேவேஜ். சேதப்படுத்து ரேவேஜ். வணங்குதற்குரிய அப்படின்னா வெனரேட்டட். வணங்குதற்குரியன்னா வெனரேட்டட். ஆசிரியர் ஆசான் அப்படின்னா ப்ரிசெப்டார். ஆசிரியர் ஆசார்னா ப்ரிசெப்டார். புகழ்கின்ற அப்படின்னா ஈட்டோல். புகழ்கின்ற ஈட்டோல். முடிவில்லாத அப்படின்னா பெர்பெக்சுவல். முடிவில்லாத அப்படின்னா பெர்பெக்சுவல். பரபரப்பானன்னா பஸ்லிங். பரபரப்பான பஸ்லிங். பின்பு ஏற்பட்டன்னா என்ஷியூடு. பின்பு ஏற்பட்டன்னா என்ஷியூடு. விஸ்வாசம் அப்படின்னா எலிஜென்ஸ். விஸ்வாசம்னா எலிஜென்ஸ். கொல்னா ஸ்லைன். கொல் ஸ்லைன். மூதாதை மரபு வரலாறு அப்படின்னா ஜெனலாக். மூதாதை மரபு வரலாறுனா ஜெனலாக். ஏறத்தாழ அப்படின்னா சர்க்கா. ஏறத்தாழன்னா சர்க்கா. முடிசூடும் போது செய்யப்படும் சமய சடங்கு அப்படின்னா அனாயின்மெண்ட். ஓரினத்தன்மைனா ஹோமோஜெனிக். அப்புறம் சூறையாடுன்னா ரான்சாக். மேலாதிக்கம் அப்படின்னா எகிமோன். அவைதீக அப்படின்னா எட்டரோடோ. சேதப்படுத்துனா ரேவேஜ். வணங்குதற்குரிய அப்படின்னா வெனரேட்டட். ஆசிரியர் ஆசார் அப்படின்னா
ப்ரிசெப்டார், புகழ்கின்ற அப்படின்னா ஈட்டோல், முடிவில்லாத அப்படின்னா பெர்ஃபெக்சுவல், பரபரப்பான அப்படின்னா பூஸ்ட்லிங், பின்பு ஏற்பட்டனா என்ஷியூர்டு, விசுவாசம் வந்து அலிஜென்ஸ், கொள்னா ஸ்லைன், மூதாதை மரபு வரலாறுனா ஜெனலாக். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.